வணக்கம். இந்த நிகழ்ச்சி அன்றாட வாழ்வில் அறிவியல். நான் கௌஷி. சுதாவோட அம்மா அவங்க வீட்டுல ஒரு அழகான தோட்டம் வச்சு பராமரிக்கிறாங்க. அந்த தோட்டத்துல நிறைய பழங்கள் காய்கறிகள் விளையும். சில நேரங்கள்ல சுதாவும் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு அவங்க அம்மாவுக்கு உதவி பண்ணுவா. இன்னைக்கு அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியோட இந்த அத்தியாயத்துல அவங்க வீட்டு செடி கொடிகள் கிட்ட என்ன சங்கதின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல். அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். சுதா, சுதா, இங்க தோட்டத்துக்கு வாயே சீக்கிரம். இங்க பாரு சுதா, நம்ம தோட்டத்துல 6 மாதுளம் பழுத்திருக்கு. 4 கத்திரிக்காய் பறிக்கிற அளவுக்கு நல்லா பெருசாயிருச்சு. காயா இருந்த தக்காளி எல்லாம் செக்க செவேன்னு பழுத்திருச்சு பாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா சுதா, போன மாசம் விதை போட்டோல வெந்தயம் அது கூட நல்லா வளர்ந்துருச்சு. சுதா, முத தடவையா தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை மட்டும் வச்சு சமைக்க போறேன். சுதா, ஏ சுதா, இங்கேதான் இருக்கியா? நான் உன்ட்டு தான் பேசிட்டு இருக்கேன். நீ என்னடனா ஆடாம அசையாம நின்னு இந்த இலையவே பாத்துக்கிட்டு இருக்க? இல்லம்மா, அன்னைக்கு எங்க டீச்சர் சொன்னாங்க, இந்த பூமியில உள்ள ஒவ்வொரு உயிரினமும் அதோட உணவுக்கு நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ தாவரங்களை சார்ந்து இருக்குதுன்னு. தாவரங்கள் மட்டும்தான் அதுக்கான உணவை அதுவே தயாரிக்குதான். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நம்ம கிச்சனை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நீ தாவரங்களோட கிச்சனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிற. தாவரங்கள் பச்சையா இருக்கிற காரணம் பச்சையம் அப்படிங்கிற நிறமிதான். இது ஒரு மேஜிக் மாதிரி சுதா. நீ அந்த செடியில இருக்கிற 4 இலைய பிச்சு உன் கையில வச்சு கசக்கி பாரு. உன்னோட கையில பச்சை கலர்ல சாறு இருக்கும். அட, ஆமாமா, இலைய கசக்கின உடனே இலையில இருக்கிற பச்சை சாறு கையில ஒட்டுது. சூரிய ஒளி தாவரங்கள் மேல படும்போது இந்த பச்சையம் மூலமா ஒளி சேர்க்கை நடந்து தாவரங்கள் தங்களுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்குது. இந்த ஆற்றலை வச்சுதான் வேர்கள் நீரை உறிஞ்ச முடியுது. இலைகள் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்குது. இது மூலமா தான் செடிகள் தனக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டை தானே உருவாக்குது. அப்படியே நமக்கும் உணவு கிடைச்சிருது. மா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த தக்காளி காயா இருக்கிறப்போ பச்சையா இருக்கு, அப்போ இதுலயும் பச்சையம் இருக்கா? கண்டிப்பாமா. தாவரத்தோட இலை, தண்டு, காயினு எந்த பகுதி பச்சையா இருந்தாலும் அதுக்கு காரணம் பச்சையம் தான். அப்படி பச்சையம் இருந்தா இந்த பகுதியில ஒளி சேர்க்கை நடக்கும். அப்படி ஒளி சேர்க்கை நடக்கும் போது கார்போஹைட்ரேட் மட்டும் கிடைக்கிறது இல்ல, கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்குற தாவரங்கள் நமக்கு தேவைப்படுற ஆக்சிஜனையும் வெளியிடுது. நம்ம உயிர் வாழ இந்த தாவரங்கள் எவ்வளவு உதவியா இருக்கு. உணவு கொடுக்குது, சுவாசிக்க ஆக்சிஜன் கொடுக்குது. தாவரங்கள் இல்லைனா நம்ம உயிர் வாழவே முடியாது இல்லமா? ஆமா, கண்டிப்பா. ஸ்போக்கன் டியூட்டோரியல் ஐஐடி பாம்பே வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில். நாம வாழறதுக்கு பல வகையில பயனுள்ளதா இருக்கிற தாவரங்களுக்கு நாம திரும்ப என்ன கைமாறு செய்யறோம்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம். நன்றி.